கத்துடா, கத்துடா. பழைய வீடு, இது வரைக்கும் யாரும் கத்தந்துருக்க மாட்டாங்க. நம்ம கத்த இருந்தவொடனே அந்த கதவுக்கு அதிர்ச்சி ஆயிருக்கும். இதெல்லாம் கார்பெண்ட் பிரச்சனை, ஏதாவது ஆப்புக்கு போய் சாச்சிக்கலாம். இதை பார்த்து பேயின்ற வா. பல்பு எங்கடா? மாப்பிள, காத்து ஓவர அடிக்குது, சுத்துது. இப்ப நிக்கும் பாரு. ஆமாயா? ஓகே, ஓவர் அடிச்சா எல்லாமே சுத்தும் மாப்பிள. ஆனா நீ ஓவர் அடிச்சு சுத்தம் பேசுறிய. அதான் 90s கிட்ஸ். வாயா மாப்பிள. ரெக்கார்டு நின்னுடுச்சு, ஆனா பாட்டு சத்தம் கேக்குது. இப்ப எனக்கே டவுட் வருது. சந்தேகமே இல்ல, பேய் வாய்ஸ் தான். குடும்பத்தோட கோயந்திரோ இந்த வீட்டுக்குள்ள பூந்து போனா சாட்டு சொன்னாங்க. வந்தா எதிர்த்து அப்படி நீங்க உட்காந்துக்கிறீங்க. நீங்க யாருக்கா? இந்த வீட்டு ஓனருங்களா? மாப்பிள, அது ஓனர் இல்ல மாப்பிள, பேய். இந்த கஸ்டமர் கேர் எப்பவுமே இப்படிதான், முக்கியமான நேரத்துல தான் கழுத்து அறுப்பானுங்க. நான் தாண்டா சந்திரமுகி பார்ட் 2. பார்ட் 2வா? ஏங்க, பார்ட் 1 தானங்க வந்துக்குது. காஞ்சனா பார்ட் 3 வரும்போது சந்திரமுகி 2 வர கூடாதா? தலைவர் டேட் குத்தாருனா 5 எல்லாம் எடுக்கலாமே. மாப்ள, அப்புறம் அவர் அரசியல் போவானா? நான் என்ன டயலாக் சொன்னாலும் என்ன வச்சு செஞ்சுறானு கம்பு. பேய்மா, உங்க நேட்டிவ் பிளேஸ் எது? சொந்த ஊர் சிவகாசி, வந்த ஊர் திருப்பாச்சி. என்ன பேயா இல்ல பேரரசா? வாழ்ந்த ஊர் மதுரை, வளர்ந்த ஊர் திருமலை. சச்சின் ஒரு அழகிய தமிழ் மகனோட காதலுக்கு மரியாதை கொடுத்து குஷியா மேரேஜ் பண்ணின அவன் நண்பனா காவலனா இல்லாம கிரியா மாறி கத்தி துப்பாக்கி எடுத்து வேட்டக்காரனானா. நான் வில்லை எடுத்தேன், அவன் கில்லி அடிச்சான். நான் தெரியா மெர்சலா போயிட்டு இருக்கும் போது அவன் சர்க்காரோட மாஸ்டர் பிளான் பண்ணி புலி மாறி அடிச்சு சுறா மாதிரி கடிச்சு கொண்டுட்டான். இப்ப என் வாழ்க்கை பிகலூதிருச்சு. புதுசா ஒரு விட்ட போடுறான் இங்க பால் உயிரோடு இருக்கும்போது உங்க அப்பா பால் நம்மள சேர்த்து வைக்கல செத்து ஆவி ஆயிட்டோம். ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து சிலம்பத்து செய்யலாமா? எங்கடி ஓர உரம ரெண்டி உன்ன சச்சன கடைய ஒண்ணு கடையமா? நான் சும்மா பேய் மாதிரி நடிச்சேன், எங்களுக்கு வரவேடி படுத்த நீங்க ஆட்டி போடுங்க. என்ன கைய? டேய், அது நீ சொல்லாரா? எமி கை எடுக்கணுமா? இருக்கட்டும். அப்புறம் என்னால மெயின்டெய்ன் பண்ண முடியடா? நீயே கையோட கூட்டி போயிரு. டேய், இந்த அண்டா எனக்கு வேணாம். டேய், நீ வாடி. நம்ம குடும்பத்துக்குள்ள எதுக்கு தேவை இல்லாத பிரச்சனை? ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஆமா,
இவங்கெல்லாம் யாரு? எங்கள மாதிரி பிராடுங்க தான். பிராடா? பிராடு இல்லையே, பேய் ஓட்டுறவங்க எங்கள மாதிரி. சரி, இந்த செம்பெல்லாம் என்ன பண்ணணும்? ரெண்டு சொம்ப கொண்டு போய் கங்கையில கரைச்சிருங்க. ரெண்டு சொம்ப யமுனால கரைங்க. ரெண்டு எத்தனை போய் பாகிஸ்தான்ல கரைச்சிருங்க. எங்க ஆவிய வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் போறது ரிஸ்க்குங்க. உடனடியா உள்ளூர்லயே கரைக்கிற மாதிரி ஐடியா சொல்லுங்க. உள்ளூர்னா நல்ல பேய் படம் ஓடுற தியேட்டருக்கு போய் ஸ்கிரீன் முன்னாடி போய் நின்னு அஞ்சு சொம்பையும் அவுத்து விடுங்க. இந்த ஆவி ஸ்கிரீன்ல வர்ற ஆவியோட மெர்ஜாயிரும். அப்படியா? இதுக்கு அப்புறமா உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா டைரக்டர் சுந்தர் சிகிட்டியோ ராகவா லாரன் சிகிட்டியோ போன் பண்ணி கேட்டுங்க. குருநாதா ப்ளீஸ், நான் சொல்றது கரெக்டா குச்சினா மண்டையில கட்டி வரேன். வாடா குடிங்கடா, குடுறா. என்ன குருநாதா கேஸ் எப்படி இருக்குது? பொட்டாசியம் மங்கனீசியம் கொஞ்சம் தூக்கலா இருக்குது. அவனுக்கு மஞ்சா காமால முத்தி போச்சு. அப்படிதான் இருக்கும். குடுறா. என்ன இருந்தாலும் பாரின் பீரு, பாரின் பீரு தான். காலி பண்ணு, காலி பண்ணு, பாட்டில காலி பண்ணு. என்ன குடுறா? பண்ணிக்கு சூடு போட்ட மாதிரி மூக்கு கட்டுற. எவனோ பாத்ரூம் கதுவ திறந்து விட்டு போய்க்கிறான். கொஞ்சம் யூரின் வாட அதிகமா அடிக்குதுப்பா. குருநாதா, அது பாத்ரூம் ஸ்மெல் இல்ல, பாட்டில இருந்தா வருது. இது ஃபாரின் பீர் இல்ல, யூரின் பீர். மண்ட கசாயம் வெளி போயிடற. கோழி செடின்னு அருள் வந்த மாதிரி ஒரு ஆட்டமே ஆடிட்டு. என்னடா ஆச்சு உனக்கு? அதாம தெரியல, ஒரு 20 நிமிஷத்துக்கு இன்டர்வல் விட்டு மாதிரி இருந்ததுமா. எம்எஸ்ஆர் ஆளுங்களையும் வைரமணி ஆளுங்களையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு அப்படியே ஆச்சுன்னா உன் மாங்கா மூஞ்சி வஞ்சிரும். நான் வாய் சண்டை போட்டாலே அவங்க பார்க்க மாட்டாங்க. கை சண்டை போட்டேனா டார்கெட் புழுவுற. அது மட்டும் இல்லடா குமாரே, நீ ரெண்டு பேரை கொலை பண்ணிட்ட. கொலை பண்ணிட்டனா? பண்ணன் தான் இருக்கிறேன். உன்னையும் உன் திட்டு பிரச்சனை பண்ணன் தான் இருக்க. ஆமா, நான் கூட உங்களை ஒரு ஜோக்கர் பொம்மை நினைச்சேன். ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்காரு. ஏய், நான் தான் ஹீரோ சொல்லி கொண்டு வந்தீங்களா? நீங்க ரெண்டு சிங்கம். சூர்யாவை சொல்றேன் மாப்பிள்ள. மூணு சிறுத்தை. கார்த்தி, கார்த்தி. நாலு புலி. தளபதி விஜய சொல்றோம். மை டியர் பொறம்ப குடும்பங்களா, எல்லா ஹீரோ கிட்டயும் சொல்லி என்ன கட் பண்ணி உள்ளான்னு பாக்குறீங்களா? அது நடக்கவே நடக்காது. அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் டம்மி பீஸ் தான், காமெடி பீஸ் தான், ஹீரோவே கிடையாதுன்னு. அப்புறம் எப்படி எல்லாரும் பறந்து பறந்து அடிச்சே? டேய், இங்க என்ன நடந்தது சத்தியமா எனக்கு தெரியாதா? என் உடம்புல ஏதோ புகுந்துச்சு, எல்லாரும் ஒரு காட்டு காட்டிச்சு. பண்ணவனதான் பாத்தாடி, தையல் மிஷினும் தானா தைக்குது. நம்ம கிட்ட மாட்டினவனுங்க எல்லாம் சரியான மாங்கா மடைய. கோழியோட பாடிதான் நம்ம விளையாடுறதுக்கு ஈஸியா இருக்கு. பாடியா? என் உடம்பு என்ன டென்னிஸ் கோர்ட் கிரவுண்டா? உள்ள புந்து விளையாடுறதுக்கு என்ன? நம்ம பேய் ஓட்டலான்னு பார்த்தா பேய் நம்மள ஓட்டுது. இந்த பாக்குறீங்க, பசிக்குது, ரத்த பொரியல் ரெடி பண்ணுங்க. கேக்குது வாங்க. மாத்திரை கோல் கொண்டு மாரீசன் செய்வார்க்கு சாத்திரம் மேதுக்கடி குதம்பாய் சாத்திரம் மேதுக்கடி அண்டத்து கப்பால் அகன்ற சுடரினை. ஏ பேபி, இன்னடி தனியா பாடிட்டு இருக்க? நான் ஒன்னும் தனியா பாடல, என் கூட அங்கிள் பாடுறாரு. அங்கிள் நான் இங்க இருக்கும்போது அங்கே வண்டி புது அங்கிள் இருக்கா? முன்னாடி இருக்காரு. அண்டத்து கப்பால் அகன்ற சுடரினை, அண்டத்து கப்பால் அகன்ற சுடரினை, பிண்டத்துள் பார்ப்பாயடி குதம்பாய். உஜாலா டிரஸ் பொண்ணு உள்ள வந்து உக்காந்துக்கறான். என்னடே பிச்சைக்கு தந்த வெளி போயிடுறா, நடால வந்து உக்காந்துக்கற. நாங்களே சோத்துக்கு வழி இல்லாம இந்த வீட்டுக்குள்ள சுத்தி நிக்கிறோம். நான் பிச்சைக்காரன் இல்ல. அது விஜய் ஆண்டனி. நீ யாரு? நான் பேய். நான் ஜி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் பேய். ஆ!
என்னப்பா ஹெல்மெட் பேர் மண்டை கேட்டி வச்சு மார்னிங் மேடம். என்ன? ஒண்ணு இல்ல மேடம், தலையை கழட்டி வச்சுட்டு குளிக்க போனீங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஜலதோஷம். ஜலதோஷம்? ஜலதோஷம்னா தலையில துண்டு கட்டின்னு குளிப்பாங்க. நீங்க தலையே துண்டா கட்டி வச்சு போய் குளிக்கிறீங்களே, அதான். அது எங்க ஃபேமிலி பழக்கம். ஃபேமிலி பழக்கமா? அருவாள்ல தலையை தான் சீவுவாங்க, இவ தலைமுடிய சீவுறா. எங்க போகுது? என்னங்க டார்லிங், நான் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன். நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வாங்க. குட் மார்னிங் டார்லிங். குட் மார்னிங். இந்தாங்க பெட் காஃபி. அம்மா, டெட் பாடிக்கு எதுங்க பெட் காஃபி? அதானே. மெல்ல மெல்ல. என்ன கப்புல போர் போறா? சூடுதான் கொஞ்சம் ஜாஸ்தி. டார்லிங், நம்ம சின்ன வயசுல எங்க மாந்தப்புல பூந்து திருட்டு நம்ம மாம்பழத்தை புடுங்கி சாப்பிடுவீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்க மட்டும் என்னவா, எங்க வீட்டு காம்பவுண்ட்ல மதுளேறி குதிச்சு தோட்டத்துல இருக்கிற கொய்யா பழத்தை எல்லாம் பாதி பாதியா கடிச்சு வச்சுட்டு போயிடுவீங்க. அது அணில் தான் கடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு எத்தனை தடவை எடுத்து சாப்பிட்டு நோர தள்ளி மய கடிச்சு விழுந்திருக்கேன். இப்படி பழம் கதை பேசி எவ்வளவு நாளாச்சு. பழங்களை பத்தி கரவன் நீங்க பேசினீங்களா? இந்த பப்ளிக் டிசம் ஜாஸ்தியா இருக்கு, பாடுமா பஸ்ட் போருக்கே போயிடலாம். மாமா, அந்த முட்டை ஏற குனிடா. என்னப்பா என்னதான் பழம் சூடாகுது? அது ஒரு பெரிய கதடா. இங்க வா, பெரிய கதை எல்லாம் கேட்க முடியாது, ஏற்கனவே டென்ஷன்ல சுத்தி நிக்கிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லு, ஃபர்ஸ்ட் லுக்க ஓபன் பண்ணு. சத்தம் போடாம அங்க பாருங்க. டிகே 1200 1400. ஒரு 10 பேர் கொண்ட குழு ரொம்ப டேரிங்கா மோதி எங்களுடைய டோட்டல் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கெயின் பண்ணி இந்த ஆபரேஷனை முடிச்சிருக்கோம். என்ன ப்ரோ, உண்மைதானே? நாங்க தானே காப்பாத்தினோம், சொல்லுங்க. அந்த கூர்க்கா ஊருகாவா? ராத்திரியெல்லாம் வாயிலே குத்துறதுனால நாக்கு நேரமெல்லாம் அந்து போய் ஊருகா கேக்குது அவருக்கு. ஃபர்ஸ்ட் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் பேசுவோம் ப்ளீஸ். நாளைக்கு பேப்பர்ல என்னுடைய போட்டோ நீங்க போடுவீங்களா? ஆமா சார். அப்பாடா, அதுக்காக தான் ஒரு போட்டோ எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும். யூனிஃபார்மா போட்டுங்க. எப்படி கார்த்தி சாருக்கு ஒரு தீரன் அதிகாரம் ஒண்ணுங்கிற மாதிரி என் பேர் ஹாரிஸ், ஹாரிஸ் அதிகாரம் ஒண்ணு அப்படின்னு போட்டுங்க. நல்லா இருக்கா? ஓகே. ஜப்பான் மூஞ்சி லால் பாத்தியாடா? ட்விட்டர் போடுறது ஒத்தன் டென்ட் ஆகுது. உணர்த்தனா? அது என்ன டென்ட்? 8 வருஷமா போலீஸ் ஆகணும் ஆசைப்பட்டேன், முடி வெட்ட மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்தால என்ன தொத்திடானுங்க. இந்த வாட்டி எடுக்கிற நான் ட்ரைனிங்ல அந்த கிரவுண்டே அலறும்டா. சீக்கிரம் வா பாபே. பைத்தி கேச்சு பாட்டி பாபே. என்ன வழுக்கி வெண்டியானா வரேரு. டேய் லாலே, லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போடு. டேய் பாபு, உன் வீடு எனக்கு தெரியும்டா. உனக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியும்டா. இது சிங்கம் திரி ராம் சாண்டு. சீக்கிரம் வாடா. வர வர வரண்டா. டேய் ராதா வரத பாட்ரா, சுத்தி எடுத்துட்டு வா. சுத்தி எதுக்கு? செங்கல் சட்டை இருக்கும்போது இப்ப பாரு. ஏறடா டேய் குடே. அண்ணா, தாத்தாவோட போனை அசிங்கப்படுத்துறது. தாத்தாவே அசிங்கப்படுத்துற மாதிரிடா. தாத்தா உயிரோடு இருக்கும்போது செல்லு தானே வச்சு சாவச்ச. இந்த பாரத மாதாவை காப்பாத்தணும்னா நான் போலீஸ் ஆகணும். போய் வெச்சு சாலரி துணாடி போடி. 100 அதர் வா. 30 பிரியாணி சாப்பிட்டேன். டிங்கல் டிங்கல் லிட்டில் சார், நான் ஆகணும் போலீஸ் கார். சிங்கம் சிங்கம் விஜிடேபிள் கேட்டீங்க. என்னடா இது, காலாடுது? தாத்தா செல்லு இருக்குல்ல, இதுக்காக யூஸ் ஆகட்டும். என் புருஷனோட போனை ஏன்டா கீழே வைக்கிற? உன் ஆத்தா போன வந்தாலும் வைப்பேன். ஏய் பாட்டி, கிராமா, கம் ஹியர், கம் ஹியர், கம் ஸ்டாண்ட் அப்.
தபார் நான் நிறைய பிரியாணி சாப்பிட்டிருக்கேன், என்னால குடிய முடியாது. ப்ளீஸ் போய் ஏறாதே. கழுத்துல திரும்ப ஏறி ஏறி வச்சிருப்பேன், இது ஏற முடியாதா? ஏறு, கை கொடு. என்னடா பண்ண போற? இந்த பாரத மாதா நான் காப்பாத்த போறேன். ப்ளஸ் பண்ண சக்கம்மா. என்னையா மறுபடியும் வேலைக்கு வந்துட்ட போல இருக்கு. இல்ல சார், வீட்டுல சக்திமான் சீரியல் பார்த்தேன், அப்பதான் வேலையோட அருமை என்னன்னு தெரிஞ்சது. நேர்ல இருக்கிற சக்திமானே பார்க்கலாம்னு வந்தேன் சார். ஆமா, உன் தம்பி இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லுவியே சார். தெரு நாய்க்கெல்லாம் நான் எப்படி சார் அண்ணன்? நான் வீட்டுக்கு ஒரே பையன் சார். சரி, அது சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னியே. இந்த திருட்டு நாய் நாலு வீட்டுல பூந்தா சாப்பிடும் சார், நான் அப்படியா சார்? சார் வேலை போட்டு கொடுங்க சார். இல்லப்பா, வெயில் என்னன்னா கருத்துருவான்னு சொன்னியே. போன உடனே இந்த நாயை கிருஷ்ணால் ஊத்தி கறிக்கிறேன் சார். வேலை மட்டும் போட்டு கொடுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஓகே ஓகே, சேர்ந்து தொலை. Thank you, சக்திமான் சார். ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, சிம்பிள். பார்ட்டி நைட்டு ஆஃப் ஓட்காவும் கிரில் சிக்கனும் டப்பா ஃபுல்லாக சொன்னதுனால தொண்டையில் மாட்டினுக்குது, நான் பார்த்துக்கிறேன். டேய் குர்ரா, அந்த எச்சிக்குச்ச போல்டு. ம், ஏடிஎம் கார்டு இருக்குது என்கிட்ட. ஏது பாபு ஏடிஎம்? ஆதார் கார்டாவது குடியா? ஓஹோ, இந்த உனக்காவது யூஸ் ஆகட்டும். நோ பாலிடிக்ஸ் முனீஸ்வரா. ஓட்காதான் குச்சிக்குதுன்னு பார்த்தா சாராஜி சேர்த்து குச்சிக்குது. வெள்ள மாடு ஏந்திரு. அப்ப குடும்பத்தோட சேர்ந்து சரக்கு அடிப்போம். ஊர்ல உலகத்துல ஆளை ஹைஜாக் பண்ணுவாங்க. இங்க என்ன மாலை ஹைஜாக் பண்ணிருக்காங்க? இங்கிலீஷ் படம் பாக்கல? மாலை தான் டார்கெட் பண்ணி தூக்குவானுங்க, அதான் என் டெரரிஸ்ட் ஸ்டைல். காமெடி பாறேன், நம்ம மால் மாதிரியே இருக்குது. மாதிரிலாம் கிடையாது, நம்ம மால் தான். உள்ள மாட்டிட்டு இருக்க ஹாஸ்டேஜஸ்ல ஒரு அமெரிக்கன் அம்பாசிடரும் இருப்பாங்க. யோ போல்டு, யாரு உள்ள மாட்டிட்டுறாயா பாபு? இதான் கரெக்டான டைம் பாபு, டக்குன்னு கயிற கட்டி பின் வாசல் வழியா இறங்கி போயிடலாம் பாபு. டேய் அறிவு கட்டவன, யால் மாட்டின்னுக்குறான்ற, கயிறு கட்டி போலான்ற, 10,000 உயிர் நம்மள நம்பி இருக்குதியா? என்ன சொல்ற பாபு? நீ தானே சொன்ன இங்க வந்து போற உயிர் எல்லாம் நம்ம உயிர்ன்னு. இந்த பாரத மாதால பிறந்துட்டு தப்சி போற சொல்ற உனக்கு வெக்கமா இல்ல? அக்னி ஐபிஎஸ் படம் பாத்தியா இல்ல நீ? இந்த டிவில தான் பாத்தா அதனாலதான் உனக்கு பவர் ஏறல. ஏத்தற மாதிரி பவர் போல்டு. எந்த பையன் உன்னை அடிச்சு வெளியே துரத்தனானோ அவனுக்கு நீ யாருன்னு காட்டணும். Are you ready? Ready. சூப்பர் போல்டு. இந்த உசேன் போல்ட் யாருங்கறத நாட்ல ஒவ்வொருத்தனும் பார்க்க போறான். Come on பாபு, அட்டாக் ஓஸ்ட்ரா. இரு, நீ பேசுனதுல எனக்கு டயர்ட் ஆயிச்சே. மால்ல இருக்கிற வில்லன் பவரானவன், நம்ம கரெக்டா செஞ்சாலும் அது தவறாதான் போய் முடியும். அவன் எப்படி எதிர்பார்க்காம நமக்கு ஒண்ணு பண்ணானோ அதே மாதிரி அவன் எதிர்பார்க்காத ஒண்ணு நம்ம பண்ணணும் போல்டு. என்ன பண்ண போறோம் பாபு? சொல்றவா, முதல்ல எனக்கு கீ கொடுத்த, இப்ப வாட்சிக்கு கீ கொடுக்கற, என்ன பிளான் பாபு? போல்டு பாபு, இந்த உலகமே நம்ம ரெண்டு பேரும் காமெடியா தானே பாத்துருக்கு, இதுக்கப்புறம் எப்படி பாக்குதுன்னு மட்டும் பார். புரியலையே, யார பார்த்து சிரிக்கிறான்? I am wait. Hey, fantabulous பாபு. இந்த கடமையை முடிச்சிட்டு அடுத்து அந்த கடமை போய் நான் முடிப்பேன். உக்கிற பிளானிங் பாபு, கழி விட்டு போய் அவனுங்களை கதற விடுறோம். ஏன் ஓட்டு போட்டா பாபு? ஆய் போகும்போது கூட அழகா இருக்கு பாபு. சீ, வாய் முடியா பாபு. போறோம் பாபு, போறோம். ஒரு 2 நிமிஷம் சம்மர். நோ பாபு, கம்மியா வாய் சம்மர். அப்படியே கம்மியா. நம்ம கூட மால ஹைஜாக் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சோம். செக்யூரிட்டி எல்லாம் தள்ளி பசங்க. பாபு, நம்ம தொழில பத்தி தப்பா பேசிட்டானுங்க பாபு. கொண்டர் வாய் வச்சு சும்மாரியா சுட்டுருவானுங்க, சொல்றது கேளையா? செக்யூரிட்டி எல்லாம் கேரட்டு பசங்க, அதனாலதான் மால ஈஸியா ஹைஜாக் பண்ண முடிஞ்சது. பாபு, என் வயசை பத்தி தப்பா பேசுறானுங்க பாபு, என்னால அடக்க முடியல. யோ போல்டு, நான் சொல்றது கொஞ்சம் கேளையா? சுட்டுருவானுங்கயா? ஏன் உயிரை வாங்குற? உள்ள ஒரு செக்யூரிட்டி கூட இல்ல. ஒரு 4-5 கரெட்டு பசங்க தான் இருந்தானுங்க, அவனெல்லாம் அடிச்சு துரத்திட்டமே. வேற எவனும் இல்ல, அப்படியே எவனும் இருந்தாலும் கக்கூசுல ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க கோல பசங்க.
யார பார்த்து நான் கக்கூசுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற கோலைன்னு சொன்னேன். இந்த கக்கூசுல சிங்கக்குட்டி என் தம்பி பாபு இருக்கான். ஐயோ இது ஒண்ணு போதும். கக்கூசுல நாய்க்குட்டி அண்டர்டேக்கர் இருக்கான். எங்களை எல்லாம் தாண்டி தொட்டு பாருடா பாக்கலாம். வாடா. மாட்னியா? பஸ் அந்த கிழப்போல் ஏதோ பேசிட்டாருன்னு என்னை சுற்றாதீங்க சார். எனக்கு இன்னும் இளம ஊஞ்சலாரு சார். முடிதான் ஜாஸ்தி, வயசெல்லாம் ரொம்ப கம்மி தான் சார். ப்ளீஸ் சார் சுற்றாதீங்க சார். விட மாட்டேன்டா சார். நன்றி கேட்ட நாய காப்பாத்துவன்னு பார்த்தா கது பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடு. டேய் நீ ஆம்பளை அந்த குல்லா கேட்டு ரோட்ல போய் நில்றா பாப்பா. டேய் நான் யாருன்னு தெரியாது. டேய் தெரியாதான் நான் குல்லா கேட்டு சொல்றேன். ஓகே I'll make sure you'll never see sunshine again. What try man to har so wala so ma ko so wa to wa purinjida purinjada apra enna english la pesra tamil la pesra naan unnai kollamal vidamaten purinjada டேய் உன்னால முடிஞ்ச வந்து என்ன புடுறா பாப்பா. கோரிலா குல்லா அல்லாஹ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன்டா. இதுக்கு அப்புறம் உனக்கு அள்ளு விடுடா. இப்ப நான் வெளிய வரேன்டா, உன்னால முடிஞ்ச புடிச்சுக்கடா. அத்த லிம்டா கிராக் பூஸ்டா கோயினம்போ பூ நாத நாய போல்டே. யா இவ்வளவு நேரமா நான் மட்டும் தான் இங்க இருக்கேன்னு நினைச்சிருக்கானுங்க. ஆமா அதனால இன்னில இருந்து நீ என்ன பாபுன்னு கூப்பிடாத. ஏன் பாபு? அதாயா பகதூர் பாபு. ஜாகோ அவ ஏதோ பண்ற ஜாகோ. ஜாகோ ஜாகோ இவன் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க ஜாகோ. அடிக்கலையா? சோம்பேறி நாய நீங்களும். ஹலோ நான் ஆர்டிஎக்ஸ் பேசுறேன். ஆர்டிஎஸ்னா இந்த தீபாவளி ஓடி பாருங்க. அந்த ஆர்டிஎஸ்ஸா? நான் பாம்ப் ஸ்குவாட் ஹெட் பேசுறேன்ப்பா. ஆர்டிஎஸ் அலெக்ஸ், நீ பண்ண போற சாதாரண வேலை இல்ல, ஒரு சகாப்தம். அந்த படம் தான் ஓல்ல இல்ல, தேவையில்லாம எதுக்கு பேசினுங்கிற நேரம் மேட்டர் வா. பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் பயந்துடாது. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணினா அது பாம் இல்ல ஜஸ்ட் பன் பட்டர் ஜாம். யூ காட் மை பாயிண்ட்? யோ நீ பாம்ப் ஸ்குவாடா இல்ல டிஎஸ்பியூட்ல பண் வெச்சினு தெரு தெருவிக்கறேனா? என்ன மேட்டர் வந்து அது மட்டும் பேசியா? ஐடியா சைல்ட் சொல்லுங்க பிரதர். இப்ப பாம் டைரக்டர் அனுப்புறேன். அது தவிர இம்பார்ட்டண்டா ஏதாவது வேணுமா? ஆர்டிஎஸ் தேவைப்படுது. ஆ சொல்லு. நீ என்ன பண்ணு, பைக் எடுத்துக்கோ, செகண்ட் கியர் போட்டுக்கோ, நேரா வடபழனி போ. ஆ வடபழனி போறோம். வடபழனி சிக்னல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல? ஆ போலீஸ் ஸ்டேஷன் நம்ம டிசி வெளியதா நிக்கிற. சொல்லு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல அத்தாவாலா பேக்கரி ஒன்னு இருக்குல்ல? என்ன ஆர்டிஎஸ் பொண்ணு சிறுங்கற சவுண்ட்லாம் கேக்குது. அத்தாவாலா பேக்கரி போய் அங்க பட்டர் பன் ஜாம் செம்மியா பண்ணுவாங்க. பன்ன நடுவுல வெட்டி டால்டா ஊத்துவாங்க பாரு, அப்படியே வழுக்கினே வரும். அதல மூணு புச்சிக்குன்னு அப்படியே நேரா நாலுக்குலாம் வரக்கூடாது. வசந்த பவன் ஹோட்டலுக்கு வெளியில பீடா கடை வச்சிருப்பான், ராஜஸ்தான் பையன், நம்ம பையன் தான். ஸ்வீட் பீடா மூணு வாங்கின்னு நேரா வந்து எனக்கு சிக்னல் கொடு. மூணாவது ஃப்ளோர்ல இருந்து உனக்கு நான் இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்புவேன், டப்புன்னு எல்லாத்தையும் உள்ள போட்டு அமிச்சிரு. போலீஸ் கிட்ட மட்டும் பில்லு கொடுத்து கிளைம் பண்ணிக்கோ. மை சைல்ட் சொல்லுங்க ஃபாதர். பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு ஒரு தூக்கத்தே போட்டேன். என்னோட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், பாம் வைக்கிற எப்பவுமே டாய் ஷாப்ல தான் வைப்பா. டாய் ஷாப் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, நீ உடனே அங்க போ. நான் தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பையா. அதுக்கு செகண்ட் ஃப்ளோர்ல ஏசி இல்ல சார், அதான் தேர்ட் ஃப்ளோர் போயினுக்குறேன். இங்க என்ன புடுங்க நான் சொல்ல, இங்கே புடுங்குறேன். சொல்லுங்க ஃபாதர். பாம் டைரக்டர்ல பச்சை லைட் எரிஞ்சதுன்னா நீ சேஃபா இருக்கன்னு அர்த்தம். ஓ ரெட் லைட் எரிஞ்சதுன்னா நீ பாம் பக்கத்துல இருக்கன்னு அர்த்தம். அப்ப பிங்க் லைட் எரிஞ்சா
பிங்க் லைட்டா? பிங்க் லைட் இருக்கானே? அப்படி எதுவும் இல்லை சார். அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை மை சைல்ட். யோ லூசே, அது யாங்கிட்ட கேட்டதால நான் சொல்லியிருப்பேன் பிங்க் லைட் இல்லைன்னு. ஆடியே நீ ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு டெஸ்ட் பண்ண, புரியுதா? பாபு மக்களோட உயிரெலாம் உன் கையில் தான் இருக்கு. பாம்பை கண்டுபிடிச்சிட்டேப்பா. யோ கண்டுபிடிச்சா எடுத்து கொடுக்க மாட்டோமா சார்? கண்டுபிடிச்சிட்டேன் சார். சூப்பர், வெரி குட்ரா. சூப்பர் தான் சார். ஆனால் ஜிஎஸ்டியோட 800 ரூபா போட்டுக்கிறானுங்களே, மக்கள் எப்படி சார் வாங்க? எது பரமபதம் சார். பாபு சொல்லுப்பா. பாம்பு இல்லைப்பா, நீ கண்டுபிடிக்க வேண்டியது பாம. ஆ சாரி சார், சாரி சார். சார் ஏன் சைல்டு எமோஷன்? நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டேன் சார். என்னப்பா? எனக்கு யாருமே வாங்கி தரல சார். எதப்பா சொல்ற? கிளிகிளிப் சார். எல்லாம் எக்ஸ்பிரி ஆன பொருள், துவச்சி வச்சு ஏமாத்துறானுங்க. மை சைல்டு ஏதோ கரக்கரன்னு சத்தம் கேட்குது. எனிதிங் சீரியஸ் வாய் நம்ம நம்மச்சு. அதான் ஒரு முறுக்கு போயிட்டு சாப்பிட்டேன். யோ உனக்கு இவ்வளோ வேலை செய்யணும், ஒரு முறுக்கு கூட தொடங்குறாதா? சாப்பிடுப்பா, கடையா ஒண்ணி தானே. ஆனால் அப்பப்பா பாமையும் தேடு. மாட்டுறா ப்ரோ. என்ன யோ ஆடியஸ், என் தம்பி கண்டுபிடிச்சாயா? கமான், நம்மள அசிங்க மத்த அந்த ஆடியஸ் ஆஞ்சநேயர் வாயில நம்ம வெண்ண அடிப்போம். தம்பி தம்பியா? தம்பி வேற கூட அமைச்சிருக்கியா சார்? அது ஒரு நாய் சார். என்னது நாய் உள்ள இருக்கா? எஸ் ஓ, அப்ப அந்த நாயும் உள்ளதா இருக்கா? நீயும் இதுவும் ஒண்ணுன்ற பேஸ்ட்ன்ற. சபாஸ் சபாஸ். ஐயோ பைத்தியக்கார நாயாச்சு. அண்டர்டேக்கர் கமான், அண்டர்டேக்கர் கமான், யூ கேன் டு திஸ். கோ 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 கமான்டா, கமான்டா. தமிழ்நாடு நமக்காக தான் வெளியே வெயிட் பண்ணுது. இந்த பாம்பை கண்டுபிடிச்சு அந்த ஆட்டாவை ஆடியஸ் நாஸ்தி பண்றடா. கோ 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 கமான், சர்ச் 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 சர்ச். ஆடியஸ் கண்டுபிடிச்சியா? ஐயோ எப்படி பாபு? இப்போ நான் பட்டர் பன் ஜாம் கேட்டல உங்கட்ட. ஆமா கேட்ட. நீ வாங்கி குடுத்து சாப்பிட்ட இல்லையா? நான் தானே கூட வச்சு அமிச்ச. என் தம்பி மாலெல்லாம் சுத்தி வந்து டயர்ட் ஆயிட்டான். ஆமா பாவம் இல்ல, அவன் பசியில இருக்கானு இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ பாமாட முக்கியம், என் தம்பியோட பசி தான் முக்கியம். நீ ஏறி எல்லாத்தையும் கேச்சு துள்றா, வரத பாத்துக்கலாம். நான் படிச்ச படிப்பெல்லாம் வேஸ்டா போச்சியா? பாகுபலி அட பாவிங்களா. பாம ஆள்ல வைப்பானுங்க, பார்த்தா லிப்ட் மேல வச்சுக்கிறானுங்க. எப்படி எடுக்கிறது? ஜம்பிங் தான். என்ன கையில கருப்பாவுது? ஓ கிரீஸா? ஐயோயோ இது வழுக்குமே. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டோம். கம்முனாட்டிக்கு ஆயுத பூஜை ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிறானுங்களே, இதை எப்படி மேலே எடுத்துன்னு போறது? எவ்வளோ பாட்டில் உள்ள விட்டு எடுத்துன்னு போயிருக்கிறான். இதை எடுத்து முடியாதுண்ணா, போனவனே ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துட வேண்டியதான். இவன் உயரை புடுங்குறானோ இல்லை வெடிஞ்சு சாவறானோ? இப்போ எப்படி மேலே ஏறுறது? விவேகம் படத்தில் தலையாடுற மாதிரி ஏறிட வேண்டியதான். தலை, இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலையும் எங்கேயும் எப்போதும் ஆ முதல் அக்கு தானடா, என் அக்கா பொண்ணு கிக்கு தானடா. ஏய் பாம கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, ஆனா எந்த வயர் கட் பண்ணு கேக்கலையே? அம்மா முடியலையே, மாறலாம் வலியுது. ஐயோ டேய் ஆதியா, சந்திராத்திர ஃபோன் பண்றேன். அம்மா ஹலோ ஹலோ பாபு. ஐயோயோ வெயிட்டா மாட்டீங்கன்னு, இப்போ யார் காப்பாத்துவா? அண்டர்டேக்கர் வாடா. அப்பா அண்ணா அடியில் மாட்டின்னுக்குறம்பா, லிப்ட் கிப்ட் ஆயிடுச்சு. அண்ணன் எப்படியாவது மேலே தூக்குப்பா, தூக்குப்பா, இன்னும் பார்த்துட்டு போது. அப்பா லிப்ட் லிப்ட்டுப்பா, அழுத்துப்பா. எப்படி என் தம்பி என்னை காப்பாத்திடுவான்? எவ்வளோ போற வாங்கி போட்டிருக்கேன். டேய் சோம்பேறி நாய, மாவை தடிப்ப. பட்னு 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 லிப்ட் பண்ண அழுத்து. இப்போதான் அவனை கரெக்டாக புரிஞ்சுக்கிது போல் தெரியுது. அழுத்திடுவான், கரெக்டா பட்டன் போட்டுருவான்.
ஆய் சவகாசம் நாசமா போச்சு சொல்லுவாங்க. அது உண்மையாதான் போச்சு. டேய் சே போய் லிஃப்ட் பண்ண, இது போ போன்றல. ஐயோ இவரு மாதிரி வர சவுண்டு கேக்குது. எப்பா அவனுக்கு வரானுங்கப்பா, வந்தானுங்க நினைச்சிக்க, மூஞ்சில் சொல்ல மாட்டானுப்பா, கண்டத்தில் சுடுவானுப்பா, உன் அண்ணன் எப்படியா காப்பாத்துப்பா, பா ஐ லவ் யூடா, போடா ஏ போப்பா போயிட்டா.